பார்ப்போம்னு பார்த்தா வ்ளாக் நம்பர் 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபன்னான வ்ளாக் தான். அண்ட் இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணிட்டேன்னு பார்த்தா அக்டோபர் சாட்டர்டே ஷூட் பண்ணிட்டுருக்கேன், அக்டோபர் 2 நினைக்கிறேன், 2 தான். ஸோ இப்போ டைம் பார்த்தா நான் 5:30 நான் என்ன பார்த்தா ரெடி ஆகல, ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் உங்களுக்கு குளிச்சுட்டு வ்ளாக் பண்ணுறேன். டைம் பார்த்தினா 11:00 ஆகுது, ஷார்ப்பாக சொன்ன மாதிரி 11:00 கிளம்பியாச்சு. கண்டிப்பாக அம்மாவும் வரணும், வந்துட்டு நம்ம காரில் போயிட்டு கிளம்ப வேண்டாம். நான் உங்களுக்கு டிரைவிங் ஷார்ட்ஸ் எது போடுறேன் பாருங்கள். வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. மேபி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு, மம்மி அங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ போய் ரீச் ஆகும்? 1 hour ஆகும். அப்போனா இப்போ 11:00 நாங்கள் ஒரு 12:30 போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் கிளம்பல, இங்கே பார்த்தினா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தினா 2:46 நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸான ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். சரி, என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ECR-ல இருக்க ஒரு ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம், 4BHK. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த காசுலாம் பார்த்தினா அப்படியே லைன் அப் பண்ணியாச்சு. வந்தே அந்த வந்த ரோடே பார்த்தீங்கன்னா பீஸ் அவுட்டாக இருந்துச்சு. நான் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு எப்படி போகிறது, உள்ளே என்னென்ன நான் இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தா நான் ரிசார்ட்டோட டூர் காட்டுறேன். அண்ட் இங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ உள்ளே வரப்போம், போகலாம். ஏதாவது ஒன்று இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் டேபிள் அந்த மாதிரி. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஆ ஐயோ. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்துல சும்மா உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அண்டு வெளில வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. அண்ட் இது சோஃபாஸ்லாம் போட்டுருக்கு. அண்ட் இதில் பார்த்தினா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டிருக்கோம். அண்ட் இது பாத்ரூம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தினா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. அண்ட் இந்த இடத்துல ஒன்று. அண்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா அமுல்கான ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, டேங்க்லேருந்து லீக்காடு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோடும் அந்த அப்படியே க்ரீனிஷாக பீஸ் அவுட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தா மொட்டை மாடிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி எனக்கு கரெக்டாக ஆக்சுவலாக தெரியல, நம்ம இருந்தாலும் போகலாம். மொபைல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஊதி பண்ணியிருக்காங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. வார்ட்ரோப் இருக்கா, அந்த இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, நான் தெரியலண்ணா. அண்ட் வார்ட்ரோப் இந்த இடத்துல நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதில் பார்த்தினா வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் அப்படியே உள்ளே வந்தோன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்டு. ஸோ ரூம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்காண்டு. சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது சுவிட்ச் பாக்ஸாக வேறு என்ன, ஆ சுவிட்ச் பாக்ஸ் தான். அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஒரு கோல்டன் லைஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கான் பெட். அம்மா ஜஸ்ட் மிஸ் அம்மா டை. இது பார்த்தீங்கன்னா வாட்ரூம். அண்ட் அப்படியே வெளில வந்தோன்னா இந்த இதில் பார்த்தினா டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் டூர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது பார்த்தினா ஒரு டைனிங் டேபிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இப்போதைக்கு நம்ம அது பார்க்க வேணாம். அண்ட் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சுவிட்ச் பாக்ஸ், சுவிட்ச் போர்டு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட். அண்ட் அன் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா பால்கனி. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிவி. ஸோ பால்கனி யாவ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பால்கனி, ஸோ நம்ம பார்த்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வெளில போகலாம். கைஸ் அவ்வளோ கைஸ் ரிசார்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வ்ளாக் எடுக்கிறேன். ஸ்டேடியம் பூலும் இருக்குது. நாங்கள் பார்த்தினா மேபி ஸ்விம் பண்ணுவோம் நினைக்கிறேன். அண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தினா பீச்சும் இருக்குது. அண்ட் நான் இந்த வீடியோ எடுக்கிறது கூட ஈஸி தான், லாஸ்ட்டில் உட்காந்து எடிட் பண்ணுவோம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா டேபிள் டென்னிஸ் தாராளமாக விளையாடலாம். இது ECR-ல இருக்க ஒரு ரிசார்ட் தான், போஹா வில்லா மாதிரி சூப்பராக இருக்கதோ. இது கூட இருக்குது நம்ம ஸ்வாங்கின்னு விளையாடலாம். ஸோ ஸ்டேடியூன் கைஸ் இன்னும் நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோ போஸ்ட்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, பாருங்கள்.
எனக்கு பிடிச்சதே இதான் ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், எனக்கு ஸ்விம்மிங் பூல்னால் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் ஸ்விம்மிங் பூல் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி எங்கள் மம்மி. அண்ட் இங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்து ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காட்டுறேன், வியூ காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல்லாக தெரியுது. பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூல்லாம் விளாண்டுட்டு கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ரெட்டாக இருக்குது, ஃபேஸ் சம்மர் ரெட்டாகிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் பிடிக்காக தான் தெரியல. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:31 இல்லை ஒரு 41 வச்சுக்கோங்க ஆகுது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். பால்கனிக்கு போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஸ்விம்மிங் பூலில் குளிச்சது. ஃபுல்லாக பார்த்தா குளோரோஃபில் இருந்தாலும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சரியான டெப்த்தாக இருக்கும். உள்ளே வந்து நானே உள்ளே பார்த்து பார்த்து இறங்கினேன். அண்ட் அடுத்தது நாங்கள் பார்த்தா காஃபி டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வரும் அது. ஸோ எங்கள் சன்செட் ஆச்சுன்னா எங்கள் சேரை போட்டு காஃபி குடிச்சிட்டே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் சன்செட் ஆச்சுன்னா சின்ன ஒரு டைம் லேப்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு விட்றேன். அண்ட் இப்போ எடுத்த வீடியோஸ்லாம் உட்காந்து எடிட் பண்ண மாதிரி இருக்கிறதுல பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ நான் வேறு லெவலில் இருக்குது. காற்றுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரம் செடிங்கள்லாம் இருக்குது. அங்கே அங்கே பார்த்தா சில பேர் இருக்காங்க. அண்டு சூப்பராக இருக்குது. அண்டு ஐயோமா, நாங்கள் இருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா இது ஸ்விம்மிங் பூலில் பண்ண ஒரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தா iPhone 13 Pro iPhone 13 உள்ளே இறக்கி எடுத்தேன். அதோட கிளிப்ஸ் நான் மேபி ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்ஸில் வந்திருக்கோம். இன்ஸ்டாகிராம் போஸ்டில் போய் பார்த்துக்கலாம். iPhone 13 நல்ல உள்ளே விட்டு ஒரு ரோலிங் பண்ணி எடுத்தேன். சூப்பரான கிளிப்லாம் வந்துச்சு. அதுவும் சினிமாட்டிக்கில் போட்டு எடுத்தேன். iPhone 13 Pro உள்ளே போட்டு எடுத்தேன். செரா ப்ளூ. ஸோ அண்ட் மம்மி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வரலை. அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஸ்டே டியூன் கைஸ், இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நடக்குதுன்னு நான் ஃபன் பண்ணுறோம். ஸ்டே டியூன். 6:00 ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சாச்சு. அண்டு ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் நாங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்க் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் பண்ண கொஞ்சம் பைட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 6:00 ஸ்டார்ட் பண்ணேன். 6:40 வரைக்கும் நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய வீடியோவாக வந்திருக்கு. சப்போஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த என் தம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு பன் வந்து கொடுத்தான். பிஸியில் அப்படியே அதையும் வச்சிட்டேன். வெளில பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு நல்லாவே. அண்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. எடிட்டிங் எப்படி தான் யூடியூபர்ஸ்லாம் ஒரு இப்போ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரில. சாட்டர்டே தான் நான் இருந்தேன், சண்டே கிளம்பிடுவேன். இருந்ததுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன். அண்ட் இப்போ டைம் காட்டுறேன். டைம் தெரியுதா? வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ 6:43 ஆகுது. ஸோ அண்ட் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். சில கிளிப்ஸில் பார்த்தா ஆடியோ கரப்டாகி அந்த மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங் இந்த ரெண்டு கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோன்னா வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக இல்லை, இன்னும் நாளைக்கு வரைக்கும் எடுக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. மேபி நான் குட்டி குட்டியே வீடியோஸ் எடுப்பேன்னு நினைக்கிறேன். போகும்போது கம்மி கிளிப்ஸாக எடுத்து ஆட் பண்ணலான் இருக்கேன். அண்டு ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி உட்காந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். டேடியும் வந்தாங்க. நான் பாட்டுக்கு அப்படியே இப்படி படுத்துக்கிட்டு மெதுவாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ டைம் முன்னாடியே சொன்ன மாதிரி 6:45 ஆகுது.
பார்க்கலாம். லன்ச்சி பேர் என்ன, டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வரும். இன்னும் இன்னும் என்னென்ன ஃபன் நடக்குது, என்டர்டைன்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் பன் சாப்பிட்டுருக்கேன், என் தம்பி கொடுத்தான். அண்ட் நாங்கள் வரப்போனால் சாப்பிட்டு வந்தோம் அந்த ஈஸரோட அயரக்கப்பா அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லி தாபான்னு இருந்துச்சு. டேஸ்ட்லாம் பார்த்தா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கோலி சோடா எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ பார்த்தா என்னோடய அண்ணன் தம்பி கூட ப்ளஃப் விளையாட போகிறேன், ப்ளஃப் காஜ் விளையாட போகிறேன். உங்கள் கொண்டா கழிச்சு விளாக் இருக்குது. இப்போ ப்ளஃப் விளையாடுறது இப்போ பார்த்தா பாப்கார்ன் ஸோ எல்லா மசாலாவும் போட்டு வேற லெவல் ஒரு மிக்சிங்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. மறக்காம இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இருக்க பெரிய வேலை என்னதுன்னா டெக் நியூஸ் போட வேண்டும். அதான் இருக்கிறதுலே பெரிய வேலாண்டு. இப்போ டைம் எங்கே ஏதோ ஒரு மொபைல், இப்போ டைம்மா எங்கடா இருக்கு மொபைலை காணும். இப்போ ஓகே டன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8:42 ஆகுது. அண்ட் நம்ம கரெக்டாக இப்போ டெக்னோ செட் அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ ரெக்கார்டாக ஆகிட்டு இருக்க போது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தா அக்டோபர் 2. ஸோ நான் பார்த்து வச்சுட்டேன் எல்லா இதையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணோம். கொஞ்சம் பெரிய டெக்ஸ் தான், சரி பெரிய டாஸ்க் தான். சரிண்ணா இங்கே இன்பில்ட் வைஃபைல மொபைல் டேட்டா தான் சூஸ் பண்ண. சப்போஸ் என் மாதிரி சிக்கு மொபைல் டேட்டா இல்லைன்னா சம் சம் அப்படி தான் சொல்லணும். அண்டு ஸோ நான் உங்களுக்கு டெக்னிக்ஸ் எடுத்து விளாக் எடுக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா. நாங்கள் பார்த்தா சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருக்கோம். சிஎஸ்கே ஆறாவது ஆர்சிபியா எனக்கு தெரில. மேட்ச் பார்த்துட்ருக்கோம். நான் தனி தர்ஷன் பப்பு இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துட்ருக்கோம். நான் முடிஞ்சால் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா எல்லோரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நான் தனியாக இங்கே வந்து விளாக் எடுத்துட்ருக்கேன். ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அண்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதை இழுத்தோன்னா சூப்பராக வருதுல்ல. ஆனால் இது பார்த்தா ஒரு டபுள் டோர் இங்கே பாருங்கள். டபுள் டோர் மாதிரியே வருது. இப்போ நம்ம இதை பிடிச்சி ஒரு அமுத்து தான் நம்ம இதுக்குள்ளே 12 hours பண்ணோம்னா வேற லெவலில் வரும். அதான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப செம்மையாக கொடுத்துருங்க. நான் இதையே உட்காந்து எடிட் பண்ணோம். எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. இங்கே பார்த்தா இன்டர்நெட்டும் இல்லை. இன்டர்நெட்டே இல்லாமல் நான் உட்காந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். டஃப்பாக தான் இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். ஃபன்னாக இருக்கும் எல்லாமே. அதுனா சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருக்கேன். நான் மட்டும்தான் உட்காந்து பார்த்து போட்டிருக்கேன். போய்ட்டாங்க. அண்ட் இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் iPhone 4 or 6 தெரில. இது iPhone 6 இது 4 தெரில. ஐ திங்க் 5 or 6 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோடய கசினோடது. கசின் வச்சுருக்கான். தெரியா iPhone 4 நான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். அண்டு டபுள் மொபைல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்ருக்கு. ஒன்று நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் கேம் மொபைலு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில. ஓகே இப்போ தெரியுதா. ஃபோட்டோவில் நிற்கிறது யாருன்னு கேட்காதீங்க, அது என் தம்பி தான். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டேட்யூன் கைஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு விளாக் எடுக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. டக்கு எடுத்து அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் இந்த சவுண்டாக இருந்துச்சுனால சத்தமாக பேசிக்கமாக அப்லோட் பண்ணிட்டேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் அப்லோட் ஆகுது. நானே மொபைல் டேட்டாவில் போட்டு வச்சுருக்கேன். ஏ 1 second. ஓகே ஸோ நானே மொபைல் டேட்டெலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சிஎஸ்கே மேட்ச் இஸ் கோவிங். ஸ்டார் ஒன் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஸ்டில் கைஸ் ஆஃப்டர் சம்டைம் ஐ எம் பிளாகர்.
சென்னையில் சாப்பிட்டேன்னு பார்த்தினா பீஸா சாப்பிட்டேன் அண்ட் ஒரு பர்கரு பர்கர் பார்த்தா அந்த 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 அளவுக்கு சாப்பிட பாடி வச்சுட்டேன். அது பார்த்தா அந்த சிக்கன் பார்த்தா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. எனக்கும் என்னோடய கசினுக்கும் பார்த்தா நல்லாவே இல்லை, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு சிக்கன். அவனுக்கும் பார்த்தா பிடிக்கல. மயனிஸ் தான் ரொம்ப போட்டிருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் பார்த்தினா தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அண்டு அம்மா டாடி தருவாங்க. ஆனால் அங்கே மூணு பேர் வட்ட வரல, ஃபேமிலியோடு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட எந்த காருன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒன்று, அப்புறம் எக்ஸ்யூவி நைன் சீட்டரு, அப்புறம் பிஎம்டபிள்யூ ஒன்று, ஜாஸ் ஜாஸ் வந்துருச்சு. இத்தனை கார் பார்த்தீங்கன்னா அந்த சீப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா பேர் வந்தோம், ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்தோம். ஸோ சிஎஸ்கே மேட்ச் தான் இன்னும் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த தெரில இருங்க. சிஎஸ்கே மேட்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ தெரிஞ்சு நான் உங்களுக்கு காலையில் விலாக் பண்ணுவோனான்னு தெரியல, அப்படிலாம் தூக்கம் வரலாம் விலாக் எடுப்பேன். நான் காலைல ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகலான் இருக்கோம். சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துச்சி பீச்சுக்கு, ஒரு எயிட் ஓ கிளாக் வந்துட்டு நைன் ஓ கிளாக் ஸ்விம் பண்ணிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக்காக பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிடலாம். சண்டே ஆகுது, உங்களுக்கு ஏற்றிட்டு நினைக்கிறேன். சன்செட்லாம் ஆயிடுச்சு, சி சன்ரைஸ்லாம் ஆயிடுச்சு. சன்செட்னே சொல்கிறேன், சன்ரைஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ டைம் 6:38 ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம், அது ஆகலாம் இல்லைனா கேன்சலும் ஆகலாம். சூப்பராக இருந்துச்சு, தூங்கினது நல்ல தூக்கம். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் எல்லோரும் போய் ஃபன் பண்ணது விளாண்டது, ஐஃபோன் 13 உள்ளே போட்டு எடுத்தது. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுற கிளிப்பு பாருங்கள், லாஸ்டில் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா எங்கேயாவது ஆட் பண்ணி விடுவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ காஃபி தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன், இன்னும் காஃபி குடிக்கல. சாப்பிட்டாச்சு, நான் டீ ஸ்டோவ் பார்த்தினா மாற்றிட்டேன். என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை, தோசை, இட்லி, சாம்பார், சட்னிலாம் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும் சாப்பிட்டேன், மிச்சம் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம், பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஸ்விம்மிங் பூல் போகும். ஏன்னா அதில் பார்த்தினா இப்போ தான் பார்த்தினா குளோரின் போட்டிருக்காங்க, அதனால பார்த்தினா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போகலானு கேட்டோம், அப்போ ஓகேன்ட்டாங்க. ஸோ நம்ம அப்போ போய் நான் வீடியோ எடுக்கவும் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் இல்லை, இது இன்னும் ஐஃபோனும் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் மொபைலு, அது எடுத்துக்கு போகலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அங்கே போய் என்னால் எடுக்க முடியாது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் பார்த்தினா டைவ் அடித்தேன், அந்த ஃப்ளிப் பேக் ஃப்ளிப் பண்ணேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடில. அம்மா கிட்ட தான் மொபைல் இருந்துச்சு, அதனால் எடுக்க முடில. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், இன்னும் மேல் ஃபன்லாம் இருக்குது. வெயிட், பீச்சுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு வந்தாச்சா. நான் பார்த்தினா திருப்பியும் நல்லா ஒரு பாத் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தினா கிளம்பி போகிறோம். மேபி நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு ரெஸ்டாரண்ட் இல்லைனா கோகார்ட் போவோன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆகுது, 11:01 ஆகுது. நாங்கள் பார்த்தினா 12:00 செக் அவுட் பண்ணோம். ஸோ பார்க்கலாம். நாங்கள் இருந்த ரிசார்ட் பார்த்தோன்னா பட்டாசாக இருந்துச்சு, செம்ம ரிசார்ட்டு. ஸ்விம்மிங் பூல்லாம் ஸ்விம்மிங் பூல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கானா, மற்றபடி சூப்பராக இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தினா ஜிசிஆரில் ஒரு அந்த பீச் இருக்கும்ல, ஒரு லெஃப்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஒரு டேர்னிங்கெலாம் உள்ளே வந்தோன்னா 4B வச்சுக்க, அங்கே போய் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு அப்படிலாம் நீங்கள் அந்த வெப்சைட்லேயும் இருக்கு, நீங்கள் அதை அதில் போய் பார்த்துக்கலாம். ஸ்டே டியூன் காய்ஸ். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசார் இருக்கும், 1765 அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் டாப் இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, டேபிள் டென்னிஸ்லாம் போட்டு. அண்ட் நான் இப்போ லிஃப்ட் கிட்ட நிற்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தினா ரூஃப் டாப்பு, இதாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பு. நம்ம ரெசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே கருத்து. சப்போஸ் நீங்கள் ஈசிஆர்லேருந்து நீங்கள்னா இங்கே வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாப்பா 1:00 ஆகுது, அண்ட் மம்மி இருக்காங்க, அத்தை இருக்காங்க. ஸோ அங்கேருந்து போய் கீழே சாப்பிட்டுட்டு மேபி நாங்கள் ஒருத்தர் 3:30 ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஈசிஆர் 1765. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கிறதுனால நாட் அலோடு. நாங்கள் பார்த்தா கீழே
கீழே சூப்பராக இருக்குது. டேபிள் டென்னிஸ்லாம் வச்சு ஸ்டேடியம் காய் பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன் ஒரு 6:30 வரைக்கும். இப்போ டைம் பார்த்தா 6:30. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை கைஸ்.